குட் ஈவினிங். என்ன பார்க்க போறோம்னா, நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட்டோட மென்டல் எபிலிட்டி சர்வீஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ரூபாய் ஒன்றுக்கும் 20 பைசாவிற்கும் இடையே உள்ள விகிதம். ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். ரூபாய் ஒன்றுக்கும், ருபீஸ் ஒன், அப்புறம் 20 பைசா, அவ்வளோதான். அப்போ ரெண்டையும் என்ன பண்ணுறோம், முதல்ல பைசாவை மாற்றலாமா? பைசானா ஒரு ரூபாயில் எத்தனை பைசா இருக்கு? 100 பைசா இருக்கும். அப்போ 20 பைசாவா இது? ஓகே, 00 கேன்சல், 1 2 2 5 2 10. அப்போ 5:1 ரேஷியோ, அவ்வளோதான். அப்போ இந்த மாதிரி பைசா கணக்கு கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்னா, முதல்ல எடுத்த உடனே ரெண்டையும் ஒரு வேல்யூவாக மாற்றணும். பைசானா ரெண்டையும் பைசாவாக மாற்றணும், ரேஷியோனா ரூபாய்னா ரெண்டையும் ரூபாயாக மாற்றணும். அப்போ இது எப்படி, இன்னொரு மாதிரி எப்படி போடலான்னா, இது 1 ரூபாய், இது 0.20 ரூபாய்னு அர்த்தம். அப்போ அடித்தோம்னா திருப்பி அதே மாதிரி தான், 5:1 வரும். அப்போ ரெண்டுமே ஒரே மெத்தட் தான். அடித்தம் பாருங்க, 2 2 பவர் 2x-1 இஸ் ஈக்குவல் டு 8 பவர் 3-x எனில் எக்ஸின் மதிப்பு காணுங்கன்னு கேட்குறாங்க. எஸ் எம் பாருங்க, இது ஒரு எக்ஸ்போனன்ஷியல் சம், அதாவது பவர் வச்சு போடுறது. அப்போ 2 பவர் 2x-1 இஸ் ஈக்குவல் டு 8 பவர் 3x-3 x சொல்கிறாங்களா? என்ன பண்ணுவோம், பேஸை முதல்ல காமனாக பார்க்கணும். இங்கே 2 இருக்கு, இங்கே 8 இருக்கா? அப்போ என்ன பண்ணுறோம், 2 பவர் 2x-1 இந்த 8 என்ன பண்ணலாம், 2 பவர் 3 மாத்திரம் எழுதலாமா? 8 2 பவர் 3 எழுதிட்டு 3-x எடுத்துக்கணும். இப்போ பேஸ் பேஸ் கேன்சல் ஆகிடும், பாக்கி இருக்கிறது என்ன, 2x-1 இஸ் ஈக்குவல் டு 3 x இருக்கும். அப்போ 2x-1 இஸ் ஈக்குவல் டு 9-3x. என்ன கேட்குறாங்க நம்மள்கிட்ட, எக்ஸோட மதிப்பு கேட்குறாங்களா? அப்போ எக்ஸை ஒரு கொண்டு வருவோம், 3x+2x இஸ் ஈக்குவல் டு 9-1 வரப்போகுது. அப்போ 5x இஸ் ஈக்குவல் டு 8x இஸ் ஈக்குவல் டு 8/5 வரும். அவ்வளோதான். தேர்ட் சம் பாருங்க, சுருக்குக, p²-10p+21/p-7 இன்ட்டு p²+p-12/p-3² இருக்கு. அப்போ என்ன பண்ணுறோம், சுருக்கணுமா? இப்போ முதல்ல அதை காரணிப்படுத்தலாமா? p²-10p+21, இங்கே பாருங்க, தெரியாதவங்க கவனிங்க. இப்போ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒரு குவாட்ராட்டிக், ஒரு ஸ்கொயர், ஒரு நார்மல் டேர்ம், ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா எப்படி போடணும்னா, முதல்ல ஐ மெத்தடில் ஐ ஷேப்பில் ஒரு கோடு போட்டுக்கணும். போட்டுட்டு இங்கே முதல்ல ஒரு சிம்பிள் இருக்குல்ல, என்ன இருக்குது, மைனஸ் இருக்கா, மைனஸ் எடுத்து அப்படியே இங்கே எழுதுங்க. ஓகேங்களா? அடுத்து இந்த மைனஸ் இந்த ப்ளஸையும் பெருக்குங்க, மைனஸ் இந்த ப்ளஸ் என்ன வரும், மைனஸ். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கிங்க. அடுத்து என்ன பண்ணுன்னா, இந்த முதல்ல என்ன இருக்குது, என்ன நம்பர் இருக்குது, 1 இருக்குன்னு அர்த்தமா, ஞாபகம் வச்சுக்கிங்க. இந்த 1 இந்த 3 நம்பரையும் பெருக்குங்க, 1 × 21 = 21. சென்டரில் ஒரு நம்பர் இருக்கு இல்லையா, அதை அப்படியே சிம்பிளோட சேர்த்து போடுங்க, -10. மேலே இருக்கிறது பெருக்கல் குறி, கீழே இருக்கிறது கூட்டல் குறி. ஓகேங்களா, ரெண்டு நம்பரை பெருக்குனா 21 வரணும், கூட்டினா என்ன வரணும், 10 வரணுமா. ஓகேங்களா, எந்த நம்பர்லாம் பெருக்கினா 21 வரும், 1 21 21. ஓகேவா, 2 21 ரெண்டாவது படம், 3வது படம்ல வருமா, 3 7 21 வரும். அப்புறம் வேற 3 7 21. அப்போ 3 7 21, 3+7, 3 × 7 = 21, 3 7 கூட்டினா 10 வருதா. அப்போ கீழே என்ன பண்ணும், இந்த பி அப்படியே ஆட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். அப்போ இதோட காரணம் எப்படி வரும்னா, p-3 p-7 வரும், கீழே p-7 இருக்குது. அதே மாதிரி இங்கே போடுற என்ன வரும்னா, இன்ட்டு. இதே மாதிரி இதை ட்ரை பண்ணணும்னா என்ன வரும், நம்மளுக்கு இங்கே ப்ளஸ் இருக்குது. இப்போ பி ப்ளஸ்ன்னு வரும், இந்த இடத்த பி மைனஸ்னு வரும், 3 4 1 வரும். ஓகேங்களா, 4 3 கூட்டினா 12, 4 3 போச்சுன்னா 1/p-3² இருக்குது. p-7 கேன்சல், p-3² p-3 கேன்சல். அப்போ பாக்கி இருக்கிறது p-3 × p+4/p-3 இருக்கும் கீழே. ஓகேங்களா, இதுவும் இதுவும் கேன்சல் ஆகி பாக்கி என்ன கிடைக்கும், p+4 கிடைக்கும், அவ்வளோதான். ஓகேங்களா, அடுத்த பாருங்க, -0.0028 தசம எண்ணை p/q வடிவில் மாற்றுக. இந்த மாதிரி கேட்டாங்கன்னா ஒன்றுமே கிடையாது, என்ன பண்ணுன்னா, -0.0028 இருக்கா, பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டேர்ம் இருக்குன்னு பாருங்க, எத்தனை டேர்ம் இருக்கு, 1 2 3 4 டேர்ம் இருக்கு. இப்போ 4 டேர்ம் இருக்குன்னா நீங்கள் 10,000 பெருக்கி 10,000 வகுத்துடணும், அவ்வளோதான். பகுத்தீங்கன்னா என்ன வருது, இப்போ 4 0 என்ன ஆட் ஆகி -28/10,000 வருமா? இது என்ன பண்ணலாம், 4 அடிக்கலாமா, 7 8, சரி 7 4 28, இதை அடித்தா என்ன வரும், 25. அப்போ -7/2500. ஒன்றும் இல்லை, எத்தனை புள்ளிக்கு அப்புறம் இதில் நம்பர் இருக்குன்னு பாருங்கள், 1 2 3 4 நம்பர் இருக்குது. அப்போ 4 0 ஆட் பண்ணிக்கிறோம்,
நாலு ஜீரோனா ஒன்றும் இல்லை, 10,000 பெருக்கி வகுக்கணும், தட்ஸ் இட். அப்போ ஆன்சர் வந்து -7/2500. அடுத்த கொஸ்டின், ஒரு கனசதுரத்தில் எத்தனை விளிம்புகள் உள்ளன? ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஒரு கனசதுரம் முதல்ல போட்டுக்கலாமா? ஓகே, இதான் ஒரு கனசதுரம். விளிம்புகள்லாம் ஒன்றும் இல்லை, அதோட எட்ஜஸ்ன்னு சொல்லுவாங்க. விளிம்புகள் என்னது? எட்ஜஸ் இல்லை வெர்டிசஸ் நிறைய அர்த்தம் இருக்கு, ஓகேங்களா? அப்போ ஒன்றும் இல்லைங்க, எத்தனை கோடு இருக்குங்கிறது தான் முக்கியம். அப்போ ஒரு கனசதுரம் இருக்கு, அப்போ எத்தனை கோடு இருக்கு? ஒன்று, ரெண்டு, மூணு, நாலா, அஞ்சு, ஆறு, ஏழு, எட்டு, ஒன்பது, 10, 11, 12. மொத்தம் 12 விளிம்புகள் இருக்கு, அவ்வளோதான். இப்போ இதை எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கலாம், எப்படி திருப்பி நான் போடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படியே வரைஞ்சி பாருங்கள், அவ்வளோதான். திருப்பி வரைஞ்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். விளிம்புகள் அப்படின்னா, முதல்ல ஒன்று போடுறீங்களா, நாலு போட்டிருக்கீங்களா, அதில் இன்னொரு நாலு போடுறீங்களா, எட்டாச்சா? 9, 10, 11, 12, அவ்வளோதான். மொத்தம் 12 விளிம்புகள் இருக்குது, தட்ஸ் இட். அடுத்த குவெஸ்சன் பாருங்கள், ஒரு பெருக்கு தோன்ற வரிசையில் SCC = 4095 மற்றும் REC = 4 எனில் முதல் உறுப்பை காண்க, முதல் உறுப்பை காண்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ S6 = 4095, ஆர் இஸ் காமன் ரேஷியோ, பொது விகிதம் வந்து 4. அப்போ முதல் உறுப்பை கேட்குறாங்க. அப்போ பெருக்கு தொடர் வரிசையோட ஃபார்முலா எப்படி இருக்கும்? SN = A×R^(1/R-1)ன்னு இருக்கும். R-1 இருக்கும். அப்போ ஏ என்ன? அதான் தெரியலையா? அப்போ ஏ தெரியல, S6 என்னங்க இருக்கு? S6 வந்து S6 ஃபார்முலா அப்படி வரும். அப்போ இது R^5 - 1/5. ஆர் என்னது? ஆர் வந்து 4 - 1 வரும். Is = 4095 இல்லையா? அப்போ ஏ தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ ஏ வச்சுக்கலாம். ஆர் என்னது? 4^5 - 1/3 = 4095. 4/5 வேல்யூ என்ன? 4 × 5, 4 × 4 × 4 × 4. அப்போ 4 × 4 என்ன வரும்? 16 வருது. இன்னொரு 4 × 4 = 16 வரப்போகுது, ஓகேங்களா? இப்போ இது ரெண்டு பேருக்குன்னா 256. 256 நாலு பேருக்குன்னு ஆன்சர் வந்துடும். 256 நாலு எத்தனை? 254. 1000 6 × 4 = 24. அப்போ 1024 வரும். அப்போ ஆன்சர் என்ன இதோட வேல்யூ? அப்போ ஏ 1024 / என்ன வருது? -1/3 = 4095 இல்லையா? அப்போ ஏ வந்து 1023/3 = 4095. அடிச்சிங்கன்னா என்ன வரும்? இதில் 3 இருக்குன்னு அர்த்தமா? பாக்கி 1 போச்சுன்னா 4 1, 341 வரும். அப்போ A = 4095, 41 தான். இது ரெண்டு வகுத்தினா ஆன்சர் வந்துடும். ஃபினிஷ். ஓகே, தேங்க்யூ.